கோடிங் வந்து தயவு செய்து கத்துக்கோங்க. என்ன லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். பட் வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ வந்துட்டு முக்கியமா வந்து நீங்க ஆல்ரெடி வந்து சாஃப்ட்வேர் குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இன்கேஸ் நீங்க கோர்லயே இருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். பட் சில பேர் வந்துட்டு நான் ஐடிக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, இல்ல அப்படின்னா ஐடிலேயே இருந்துட்டு வந்து சில பேருக்கு ஜாப் கிடைக்காம இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்கச்சக்க வெப்சைட் இருக்கு மாக் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு. அதனால வந்துட்டு கோடிங் ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமே வந்து வெப்சைட்ஸ் இருக்கு, எல்லாமே ஃப்ரீ, நீங்க எதுவுமே பே பண்ண கூட தேவை கிடையாது. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் வீட்டில் எல்லாமே சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஸ்ரீவர்ஷினி. என்னோட பழைய வீடியோஸ் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, மறக்காம இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் வந்து கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க கமெண்ட் பண்றீங்க இல்ல டிஎம் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் அதில் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மந்த்லி ஒரு ரெண்டு வீடியோஸ் இல்ல ஒரு வீடியோ வந்து டெஃபினட்டா பியூட்டி லைஃப் ஸ்டைல் இல்லாம ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்துட்டு தம்ப்நெயில் அண்ட் ஆல்சோ டைட்டிலே பாத்திருப்பீங்க இந்த வீடியோ அப்படின்னு. இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு முக்கியமா ஆல்ரெடி வந்துட்டு இந்த கோவிட் பீரியட்ல நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் ஐ நோ காலேஜ் ப்ரெஷர்ஸ்க்கு அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நான் பாஸ் அவுட் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து அந்த ப்ரெஷர் அண்ட் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்துட்டு எப்படி என்ன ரியாக்ட் பண்றது அண்ட் நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால வந்துட்டு ஜாப் தேடுறதோ இல்லை வந்துட்டு பிளேஸ் ஆகும் போது ஒரு ப்ரெஷரோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். ஈஸியா ஜாப் வாங்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வந்து நான் வந்து இனிஷியலா வந்து டாக்டர் தான் எய்ம் பண்ணேன். அண்ட் ஆல்சோ 11th and 12th பயாலஜி கட் ஆஃப் இல்லாதனால இன்ஜினியரிங் வந்து வீட்டில் புஷ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ நானும் ஓகே சொல்லிட்டேன். பட் நான் வந்து பயோமெட் பயோடெக் கேட்டேன். பட் வீட்டில் வந்து மூடிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு, பயோமெட் பயோடெக் படிச்சுட்டு ஒர்க் இல்ல கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், ஐடினா வந்துட்டு ஜெனரிக்கா கண்டிப்பா எப்படியாவது ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பயோமெட் பயோடெக் அப்படின்னா கோர்ல ஜாப் இல்லை அப்படின்னா நீ திரும்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவா அவங்க சொல்லி என்னை வந்து சிஎஸ்ஐடிக்கு ப்ரெப் பண்ணி அனுப்பிச்சாங்க. அண்ட் நானும் வந்துட்டு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் போனேன். பட் ஸ்டில் வந்துட்டு 4 இயர்ஸ் கழிச்சு வந்து ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல போயிட்டு இருந்தது. ஸோ ஐ நீட் டு ஏர்ன் மணி, ஐ நீட் டு ஏர்ன் மணி, இது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிக் பண்ணேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிக் பண்ணா மட்டும்தான் ஒர்க் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த ஃபீல்ட் பிக் பண்ணிட்டு கூட வந்து நீங்க ஐடிக்குள்ள வரலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜெனரிக்கா ட்ரிபிள் எடுத்தவங்களும் இதுலதான் இருக்காங்க, சிஎஸ்ஐடி எடுத்தவங்களும் இதெல்லாம் இருக்காங்க, மெக் எடுத்தவங்க கூட இதுலதான் இருக்காங்க. அண்ட் அதே சமயம் வந்துட்டு சில பேர் வந்து ரொம்ப அவங்களோட கோர்ல தான் வந்து நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு கோர்லயும் பிளேஸ் ஆயிருக்காங்க. கோர்ல இருக்கிறவங்களும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு காலேஜ்ல வந்து நான் சுத்தமா கோடிங் பண்ணல, எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஓபி எடுப்பேன் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு. ஸோ நான் அவ்வளோக்கா வந்து கோடிங்ல வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்லை. பட் இன்கேஸ் நான் ஐடிக்குள்ள தான் போறேன் அப்படின்னா இன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, செகண்ட் இயர் கூட நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் ஒரு 4th செமஸ்டர் எண்டில் இல்லை அப்புறம் 5th செமஸ்டர் ஸ்டார்டிங்ல இருந்து வந்து தயவு செய்து கோர் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இவந்தோ வந்து காலேஜ்ல வந்துட்டு லேபரேட்டரி கிளாஸஸ் இருந்தாலுமே வந்துட்டு ஸ்டில் நீங்களாம் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கோடிங் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய போர்ட்டல் இருக்கு, கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், இன்டர்வியூ பிட், லீட் கோட், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமர்ஸ், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நான் எல்லாமே கீழே லிங்க் பண்றேன். அண்ட் ஆல்சோ வந்து அதுல போய் விகரஸா கோடிங் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரொம்ப பெரிய கம்பெனியில் நீங்க பிளேஸ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். பட் இனிஷியலா ஃப்ரெஷராக இருக்கீங்க, எனக்கு ஒரு 5 to 10 lakhs பேக்கேஜ்குள்ள போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தயவு செய்து போய் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ அல்காரிதம்ஸ் அந்த ரெண்டு கான்செப்ட் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நிறைய கோடிங் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டார்ட் கோடிங் இன் யோர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல ஐடியா இருந்துடாதீங்க. நான் வந்து அந்த தப்பு தான் பண்ணேன். எனக்கு 7th செமஸ்டர்ல வந்துட்டு கம்பெனிஸ் வருது அப்படின்னா நான் வந்து 6th செமஸ்டருக்கு அப்புறமா, அதாவது அந்த லீவ் இருக்கும் கிடையா, அந்த லீவ்ல வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஏன்னா வந்துட்டு எனக்கு July 7th வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு நான் August 23rd, 24th கிட்ட தான் பிளேஸ் ஆனேன். நான் ரொம்ப லேட், ஆல்மோஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளேஸ் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் ஹேண்டிலே பண்ண முடியாது. என்னடா வந்துட்டு நம்ம எல்லாருமே பிளேஸ் ஆகுறாங்க, நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த மிஸ்டேக் வேற எதுவும் இல்லை, நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல, அது ஏன் தப்பு தான். நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுறாங்க, அதனால நெக்ஸ்ட் தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேவை, கோடிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் கோடிங். செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்,
இந்த அஞ்சு தான் வந்துட்டு மெயினா இருக்கும். ஸோ இந்த அஞ்சுலையும் தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ குவெஸ்டன்ஸ் வந்து இந்த அஞ்சுல தான் இருக்கும். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெஃபினெட்லி ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடுத்த ரவுண்ட்ஸ் வந்து மோஸ்டா வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் குவெஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஸோ சில கம்பெனி வந்து டேரக்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டே கோடிங் ரவுண்ட் வச்சிருவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூட் தான் வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோடிங் போடும்போது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் கவர் ஆயிடும். பட் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்க ஓஎஸ் நெட்ஒர்க்ஸ் டிபிஎம்எஸ் இதோட பேசிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சுட்டாலே போதும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபைவ் கான்செப்ட்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஆப்டிடியூடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் காலேஜ் டைமில் ஆப்டிடியூடாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டிப் வந்து கோடிங் கண்டிப்பாக போகணும். அண்ட் செகண்ட் டிப் ஆப்டிடியூட். அண்ட் தேர்ட் வந்து நான் சொன்ன அஞ்சு கான்செப்ட்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது. நிறைய பேர் கலாய்ப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசுறது ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இல்லை வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்துட்டு நீங்கள் ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க ஹாஸ்டல் ரூமில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணும்போது யாராவது கலாய்ப்பாங்க. இல்லை நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எதுக்குடா இன்டர்வியூலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பேச்சு கேட்காதீங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து அப்போவே கட் பண்ணிடுங்க. நிஜமாக சொல்கிறேன், காலேஜ் டைமில் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ தட் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நிறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டை உட்கார வச்சுட்டு சில க்வெஸ்சன்ஸ் கேட்க சொல்லுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்க, நீங்கள் கேளுங்க, அவங்க சொல்லுங்க, அண்ட் என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி மட்டும்தான் உங்களால் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் நல்லா தெரியும். நீங்கள் இன்டர்வியூ கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தான் வந்து மீடியம் கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் இங்கிலீஷில் ஆல்ரெடி ஃப்ளூயண்டாக இருக்கும்போது தான் வந்து உங்களால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறது வந்து இன்டர்வியூ கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். எல்லாருமே வந்து தமிழ்ல எல்லாம் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. மோஸ்டா எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க இங்கிலீஷ் ஃபுல்லா கத்துக்கணும்னா அவசியம் கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை உங்களுக்கு புரியுற மாதிரி ப்ராப்பர் இங்கிலீஷ்ல நீங்க சொல்லணும். கிராமர் அதெல்லாம் நெக்ஸ்ட். நீங்க வந்து உங்களோட கான்செப்ட் எவ்வளவு தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே நமக்கு சொல்லித்தர போறது கிடையாது, பிகாஸ் அது ஒரு ஸ்கில். ஸோ நம்மளா கத்துக்கிட்டாதான் உண்டு. ஸோ அது வந்து பை ப்ராக்டிஸ் தான் வரும். ஸோ கண்டிப்பா நான் ஃபோர்த் டிப் வந்து அதுதான் சொல்லுவேன். அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பிகாஸ் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா கூட அதை நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களை நீங்களே வந்து செல்ஃபா க்ரூம் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ அப்போ வந்து பிளசண்டா இருக்கணும், ப்ளீசிங்கா இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கை கொடுக்கும் போதோ இல்லை வந்துட்டு நீங்க பேசும்போதோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூவர் பேசும்போது நீங்க லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசணும். ஸோ அந்த லிசனிங் ஸ்கில்ஸ் அதெல்லாமே கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ். அதெல்லாமே வந்து நீங்க ப்ராக்டிஸ்ல மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய மாக் இன்டர்வியூஸ் எடுக்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சீனியர் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அவங்க எப்படி என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து போய் கேட்கணும். அண்ட் அவங்களும் ஒரு மாக் இன்டர்வியூ எடுக்க சொல்லுங்க. பேசிக்கலி எங்களுக்கு அது இருந்தது, அன்னைக்கு நான் அட்டன் பண்ணல. ஸோ தட் வந்து யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கிறது தெரியும். ஸோ டெஃபினட்டா வந்து மாக் இன்டர்வியூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்கன்னு தெரியும். இன்கேஸ் நீங்க ப்ரிப்பேரே பண்ணலனாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து தெரியும் என்னன்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க டிமோட்டிவேட் ஆகாம அதை வந்துட்டு ஃபுல்லா வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.